வணக்கம் சார். வணக்கம் சைமன். ஒரு மூணு பக்க அறிக்கையை விட்டு எல்லாம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு வந்து அந்த பரபரப்புக்கு விடை கிடைச்ச மாதிரி அந்த டாக்குமெண்ட்ரி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் அந்தளவுக்கு சிறப்பாக எதுவும் இல்லையே சார். குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த படத்தில் வந்து அவங்க எதை யூஸ் பண்ணுறதுக்கு இத்தனை நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், 2 வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களோ அது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க சார். அப்புறம் எதுக்காக இந்த அறிக்கை, அது எனக்கு புரியவே இல்லை சார். இல்லை, நானும் அதான் பார்த்தேன். நான் 2 மணி நேரம் 22 நிமிடம் ஓடக்கூடிய அந்த கல்யாண கேசட்டு அப்படி தான் சொல்லி அவனை அதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம், இவ்வளோ அமர்க்கலம். ஏன்னா நான் கூட முதல்ல பேசும்பொழுது அந்த அறிக்கையை பார்த்துட்டு, நயன்தாரா அறிக்கையை பார்த்துட்டு நமக்கே கூட கொஞ்சம் தோணுச்சு அது என்னென்னவோ இருக்குன்னு. இந்த அறிக்கை முழுதாக நம்ம வந்து ஓரங்கட்டவும் முடியாது, அதில் நிறைய உண்மைகளும் இருக்குது. அதை தாண்டி அந்த சமயத்தில் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேசுனதுன்னா, ஏங்க இந்த டாக் இந்த ஆவணப்படத்திற்காகத்தான், இந்த திருமண ஆவண படத்தினுடைய விளம்பரத்திற்காகத்தான் நயன்தாரா அப்படிலாம் பேசுகிறாங்க சொல்கிறாங்க. இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன, 2 வருஷத்துக்கு பிறகு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, 2 வருஷம் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களான்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இது பண்ணியிருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் காட்சியெலாம் அதுக்கு நடத்தினாங்க, நடத்தி ரிவ்யூலாம் கூட போடுங்கன்னாங்க. நம்ம கூட அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம், ஒரு கல்யாண கேசட்டுக்கு ரிவ்யூ எடுத்து சொல்லி சில பேர் ரிவ்யூ கூட போட்டிருக்காங்க. அதுதான் 2 மணி நேரம் 22 நிமிஷம் அப்படி ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் இல்லை, வெறும் கான்வர்சேஷன் போயிருக்கு. இதை தாண்டி நீங்களும் சொன்ன மாதிரி நானூறு அவுடிதான் படத்தினுடைய சில காட்சிகள்லாம் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னு தெரியல, இதுக்கு தனுஷ் தான் ஒரு பக்கத்துக்கு பதில் சொல்லி ஆகணும், அவருடைய பதில் எப்படி இருக்குன்னு காத்திருக்கோம். இந்த டாக்குமெண்ட்ரி பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஏன்னா அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இதுக்காக இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் அசைன்மெண்ட் என்னென்னா, உங்களுக்குலாம் மேபி தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், நாங்கள் படிக்கிற காலத்தெலாம் வந்து ஒரு திருமணத்திற்கு, ஒரு மிடில் கிளாஸுடைய திருமணத்திற்கு ஒரு ஃபோட்டோ வைக்கிறது, ஒரு ஸ்டில் ஃபோட்டோ வைக்கிறது ஒரு பெரிய விஷயம், ஒரு ஃபோட்டோகிராஃபர். அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா நான் சொல்லுவார், வந்து ஒரு ரோலுக்கு 32 படம் எடுக்கலாம், 2 ரோல் கரெக்டாக எடுத்துணுன்னு வார். இல்லை சார்னா 2 ரோல் கரெக்டாக எடுத்துணுன்னு அதில் சார் அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆகலாம், இதுவாகலாம், வீணாகலாம். ஆனால் சில பேர் அதை எண்ணியும் பார்ப்பாங்க, 2 ரோல்னு 32, 64 ஃபோட்டோ இருக்குதானலாம் கேட்பாங்க வந்து. அப்படி அந்த கலர் ஃபோட்டோ எடுக்கிறது பெரிய, பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு அப்புறம் கலர் ஃபோட்டோ எடுக்கிறது பெரிய விஷயமா இருந்தது. அதன் பிறகு வீடியோ வந்த பிறகு, இப்போ வீடியோகிராஃபரோட கல்யாணம் நடத்துகிறாய் அவன் அப்படின்னு வீடியோ இருக்குது யானு, இந்த வீடியோ முன்னாடிலாம் போய் போய்லாம் நிற்பாங்க நிறைய. அதன் பிறகு வீடியோ எடுத்துகிட்டு அந்த கேசட் கொடுக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், போய் கேட்டு 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 அந்த கேசட் கொடுத்த பிறகு இந்த கேசட்டுக்கு ஒரு டெக்கு வாடகைக்கு எடுப்பாங்க. டெக்கு உங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்கு, டெக்கு வாடகைக்கு எடுப்பாங்க. டெக்கு வாடகைக்கு எடுத்துகிட்டு அந்த திருமணத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களாம் லெட்டர் போடுவாங்க, ஒரு நாள் இந்த டெக்கு போடுறோம், நாங்கள் கேசட் போடுறோம், கல்யாண கேசட் போடுறோம், வந்து பாருங்கன்னு ஜே ஜே ஜேலாம் உட்காந்து பார்த்ததெல்லாம் உண்டு வந்து. அப்புறம் அந்த கேசட் எங்கே இது பண்ணிவிடுவாங்க வந்து, அதுக்கு அப்புறமா அந்த கேசட் வந்து கன்வெர்ட் பண்ணி சிடியா, இப்போ வந்து பென்ட்ரைவா, வெட்டிங்கும் பல விதம் ஆயிடுச்சு. இப்போலாம் டெஸ்டினேஷன் வெட்டிங்ன்றாங்க, நீங்களே விதவிதமாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் போய் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதனுடைய வடிவமே வேற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி நாம் பார்த்த ஒரு கல்யாண கேசட்டை உலகம் முழுக்க பார்க்க வச்சிருக்குது நெட்ஃப்ளிக்ஸு. அதற்கு காரணம் என்னென்னா, நயன்தாரா விக்னேஷனுடைய திருமணம், அது திருமணத்திற்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பெலாம் நடத்தி அதில் வந்து யாரும் கலந்துக்காதுன்னு சொல்லி, அதன் பிறகு அதில் ஷாருக் கான், அட்லி கிட்லி எல்லாரும் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் வந்திருந்தாங்க, எல்லாம் ரைட்டு. இது வெறும் கான்வர்சேஷனாக போயிட்டுருக்கு. சில விஷயங்கள்லாம் வந்து நயன்தாரா பேசுகிறதுலாம் இப்போது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு பேசுகிறது வந்து. அது டேரிங்காக அவங்க பேர் ஏன் சொல்லலைன்னு தெரியல வந்து. இப்போ எனக்கு நான் கவனித்ததில் ஒன்று பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு படத்தில் சீதையாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சீதையாக நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதனுடைய அது அந்த படத்தினுடைய கடைசி காட்சி, அவங்க சீதியாக நடித்த படம் வந்து பாலையா வந்து பாலகிருஷ்ணா ராமராவ் நடித்தார் தெலுங்கில். அந்த நேரம் பெரிய போராட்டம்லாம் பண்ணாங்க, செட்டுக்குள்ளே பூந்துட்டாங்க. பாலகிருஷ்ணா இருக்கிற செட்டுக்குள்ளே போகிறதே ஒரு பெரிய கஷ்டம், உள்ளே பூந்துட்டாங்க. அவர் தடுத்து நிறுத்துறாரு, என்ன காரணங்கிறத ஒரு கிறிஸ்தவ பெண் எப்படி சீதியாக நடிக்கலாம் அப்படின்னு கேள்வியெல்லாம் இருந்தது. நடிகையாக பார்க்கல, அவங்க வந்து ஒரு மதமாக பார்த்த ஒரு விஷயம். அதன் பிறகு இமீடியட்டாக அந்த டைமில் தான் போய் அவங்க வந்து இந்து மதத்துக்கு மாறின சம்பவம்லாம் நடந்தது. அதில் என்ன சொல்கிறாங்க, நான் கடைசி ஷார்ட் அந்த படத்தில் சீதியாக நடிச்சிருக்கேன், அப்போ ஒரு பெரிய மன வருத்தத்தோடு நான் நடிச்சிட்ருக்கேன். காரணம் என்னென்னா, இதோடு நான் வந்து ஆக்டிங்கை ஸ்கிப் பண்ணிட போகிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, ஒருத்தர் இதோட நீ நடிப்பை விட்டுணும் அப்படின்னு சொன்னதை நம்பி நான் அந்த முடிவை எடுத்தேன். ஆனால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் வீட்டுக்கு போய் பார்த்தேன், யோசனை பண்ணது அவருடைய பின்புலம் என்ன, அவருடைய சுயரூபம் என்ன, இதெல்லாம் தெரிய வந்த பிறகு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி நான் அதை முடிவை மாற்றிக்கிட்டேன். இன்றைக்கி நான் லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ரேஞ்சில் பேசியிருந்தாங்க. அது பிரபுதேவா தான் சொல்கிறாங்க, நேரடியாக சொல்லியிருக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிரபுதேவா நயன்தாராவுடைய காதல், கையெல்லாம் பச்சை குத்துந்து பிரபுதேவாவுடைய அப்போதைய முன்னாள் மனைவி ரமணத் போய் இவன் கூட நேரடியாக சண்டை போட்டது, ஒரு பெரும் இதுவாகி பத்திரிகையெல்லாம் செய்தியாக வந்தது, கிசு கிசுவை தாண்டி செய்தியாலாம் வந்தது.
இதெல்லாம் கடந்து வந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை பேசியிருக்காங்க. அப்படி பேசுகிறவங்க ஏன் இதை வந்து டேரிங்காக நீங்கள் பேர சொல்லி சொல்லலைன்னு கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. கீழே வந்து கமெண்ட்ஸில் சோஷியல் மீடியாவில் அதுக்கான கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்படி இந்த ரெண்டு மணி நேரம் இருபத்தி ரெண்டு ஒரு போரிங்கானதாக இருந்தது. வந்து அது பெரிய பரபரப்பாலாம் இல்லை, ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இருக்குது, கல்வி கல்யாணகாசன் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்போது அந்த படத்துக்காக தான் இவங்க வந்து இந்த மூணு பக்க அறிக்கையை விட்டுருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஏன்னா தொடர்ச்சி எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணிலாம், பொதுவான நபர்கள்லாம் இவங்க, அதாவது தனுஷுக்கு ஆதரவாளர்களோ நயன்தாராவுக்கு வேண்டப்பட்டவர்களோ கிடையாது. நீங்கள் என்ன இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு நம்ம ஒன்றுனா அந்த அறிக்கையை படிக்கும் பொழுது சில விஷயங்கள் நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, நயன்தாரா அப்படியே முழுக்க அந்த மூணு பக்கம் அறிக்கையும் பொய்யாலாம் ஒன்று எழுதலை, அது சில உண்மைகளும் இருந்தது. அந்த உண்மைகளை தாண்டி இப்பொழுது சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்னு சில நபர்கள்லேருந்து, சினிமா சம்மந்தப்பட்ட நபர்கள்லாம் என்னிடம் கேட்டபோது நியாயமான ஒரு விஷயமாப்பட்டது. இப்போ பார்த்த பிறகு இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வருவதற்காக இதை வந்து ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டியாக எடுத்துக்கொண்டார்களோ அப்படின்னு நான் கூட உங்கள் சேனலுக்கு பேசியிருந்தேன். வந்து இவர் ஒரு தம்பி பிரவீன் கேட்டிருந்தேன் கேள்வி, சார் இதை வந்து பப்ளிசிட்டிக்காக இவங்க பண்ணியிருப்பாங்களேன்னு. அப்படி நான் நினச்சேன், அப்படி ஒரு பப்ளிசிட்டியாக இருந்தால் ஆல் இண்டியா மீடியாவை கூப்பிட்டு ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் நடத்தி அங்கே வந்து பூம் பண்ணியிருக்கலாம் அவங்க அப்படின்னு. ஆல் இண்டியா இப்போ மீடியாவை கூப்பிடுத்து அவங்க மீடியா வர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கப்புறம் அதற்கான செலவு இந்த அளவுக்கு அது பூம் ஆகுமான்னு தெரியலன்னும்போது இதை எனக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயமா தோணுது. உண்மையிலே எனக்கு தோணுது ஒரு பப்ளிசிட்டிக்காக தான். சரி, இப்போது அவங்க அந்த அறிக்கையில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து என்ஓசி நீங்கள் கொடுக்கல, அதனால் நான் வந்து அதை யூஸ் பண்ணாமல் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கி ரிலீஸ் ஆகும்போது பார்த்தோம்னா அதில் வந்து அந்த 37 செகண்டுக்கு வந்து எல்லா ஷாட்டுமே வச்சுருக்காங்க. அவங்க மொபைலில் எடுத்த ஷாட் மட்டும் இல்லாமல் மற்ற நிறைய பிஹைண்ட் த சீன்ஸு ஷார்ட்ஸ் நிறைய இருந்தது. இது வந்து அந்த 3 செகண்டுக்கே தனுஷ் அவர்கள் வந்து 10 crores கேட்டு கேஸ் போட்டிருந்தார். இந்த 37 செகண்டுக்கு என்ன சார் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுடைய கேள்விக்கெல்லாம் தனுஷ் பதில் சொல்லுவார்னு அவருடைய வழக்கறிஞர் சொல்லியிருந்தாப்புல. இப்போ இதுக்கும் வந்து அவருடைய பதில் வந்து சொன்ன மாதிரி, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நோட்டீஸாக இருக்கப்படுதா வேறு விதமாக இருக்கப்படுதா, நீங்கள் வச்சுட்டாங்க வந்து இது தனுஷ் தான் உண்மையிலே சொல்லணும், அதுக்காக தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை இது அப்படியே தனுஷ் கடந்து போயிட போகிறாரா, ஏதாவது ஒரு ஆடியோ லான்ச்சில் இது சம்மந்தமாக பேச போகிறாரான்னு தெரியல. ஏன்னா ஆடியோ லான்ச்சில் பேசுகிறவங்க நயன்தாரா தான் சொல்லியிருந்தாங்க, அப்படி கடந்து போயிட போகிறாரான்னு எனக்கு தெரியல. வந்து கங்குவா ரிலீஸ் ஆகி ஒரு 3-4 நாள் ஆகுது சார். இது வந்து ரிலீஸ் ஆனதுலேருந்தே போட்டு பழந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நேத்திலேருந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எங்கேருந்து வருதுன்னு தான் தெரில, பட்டு வருது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தோம்னா கங்குவா வந்து இது வரைக்கும் 137 கோடி கலெக்ட் ஆகிருக்கு, இது ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா, கங்குவா பட்ஜெட்டே 350 crores அப்படின்னு சொல்கிறாங்க சார். அப்படி இருக்கும்போது அதில் வந்து இன்னும் பாதி கூட கலெக்ட் பண்ணாத நிலமையில் எப்படி சார் இது ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல முடியுது? உங்களுடைய கண்டென்ட் உங்களுக்கு வசதி, நீங்கள் ஒரு நியாயவாதியாக நேர்மையான ஒரு நபராக, இது எனக்கு தெரிஞ்ச சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒத்துக்கக்கூடிய ஒரே நபர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். என்னுடைய லிங்கா படம் சரியாக ஓடலை, குசேலன் படம் நான் ஹீரோன்னு நடித்து நீங்கள் வந்துட்டீங்க, அது தவறான இது, ஆனால் நஷ்டம் எடுத்தரேன், பாபா படம் ஓடல ஒத்துக்கிறேன் நான் அப்படின்னு பகிங்கரமாக ஒத்துக்கிட்ட ஒரு நபர் தான் வந்து. அவர் ஒரு தோல்வி படத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, இது பார்த்தீங்களா 290 கோடி அடிச்சுது, இங்கே பார்த்தீங்களா நார்த் ஆர்காட் வந்து 120 கோடி வந்தது, டிகே திருநெல்வேலி கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ ஷேர் வந்ததுன்னு அவர் என்றைக்கும் சொன்னதே கிடையாது. ஆனால் பெரும்பான்மையான சினிமா ஆட்கள் என்னென்னா, இது மாதிரியான ஒரு விஷயத்தை பூஸ்ட் பண்ணாதான் அந்த படத்தில் நடித்த ஹீரோவை நம்ம வந்து கூல் பண்ண முடியும். இது அடுத்து நம்ம படம் எடுக்கும் பொழுது அந்த ஹீரோவுடைய கால்ஷீட் நமக்கு தேவைப்படும் பொழுது இந்த மாதிரியான பில்டப்புகள் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக தான் இதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்காங்க. மீடியா நம்மளை மீடியாவை தாண்டி பொதுஜனம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த பொதுஜனம் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவானவர்கள். இன்றைக்கி புக் மை ஷோ ticketnew.com எடுத்து இமீடியட்டாக பார்த்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. கங்குவாவை கூட நிறைய பேர்லாம் வந்து கொந்தளிச்சாங்க, வந்து வன்மத்தோடு தாக்குறீங்க இது பண்ணுறீங்க அப்படின்னு வந்து. அன்றைக்கி பப்ளிக் பைட்ஸ் கொடுத்தவர்கள் வந்து 95% மக்கள் தான், படம் பார்த்துட்டு வெளியே வந்த மக்கள் தான். உங்களை யாரையா போய் பார்க்க சொன்னதெல்லாம் வந்து கேள்வி கேட்டுருங்க, ஏங்க நீங்கள் தானே அங்கே பார்க்க சொன்னீங்க வந்து, இது எவ்வளோ அபத்தமான ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன சொல்லிற்கு மயங்கி தான் இல்லை நம்பி தான் அவன் வந்தான், அவன் அவனை ஏமாற்றிட்டேன்னா அவன் தியேட்டர் பாஸில் குமரி தான் ஆமாம். அவன் அதை சொன்னால் வந்து வன்மம்ன்றாங்க. நம்ம நானே எத்தனை படத்தை பாராட்டியிருக்கேன், யாராவது ஒரு நன்றி சொல்கிறாங்களா? சூர்யாவுடைய சிங்கம் படத்தை அப்படி ஒரு விமர்சனம் நான் எழுதியிருந்தேன், பிரமாதமாக எழுதியிருந்தேன். அதுக்கு அரி தரப்புலேருந்து சூர்யா தரப்புல ஒரு தேங்க்ஸ்ன்ற ஒரு லெட்டர் கூட கிடையாது. உங்களுக்கு தெரியாத ஒன்று இருக்குது, ஏவிஎம் நிறுவனம் அதை ரொம்ப காலம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வந்து நீங்கள் வந்து இப்போ தான் மீடியாலாம் வந்துருச்சு, வந்து பிரிண்ட் மீடியா இருந்த காலத்தில் ஏவிஎம் படம் சம்மந்தப்பட்ட அவங்க ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு செய்தியை நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுங்க, அந்த செய்திக்கு உங்கள் பேர் போட்டே ஒரு நன்றி கடிதம் எழுதுவாங்க.
இது ரொம்ப காலம் அவங்க கடைபிடிச்சிருந்தாங்க. இது இது ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு விஷயம். இன்றைக்கி எவ்வளோ தகவல், ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் விமர்சனம் பார்த்தேன், நன்றி, நம்ம வந்து பாராட்டி பேசுகிறோம் இல்லைங்களா அப்படின்னு, இல்லைன்னா நம்ம ட்விட்டர் ஐடியிலையோ சோஷியல் மீடியாவிலையோ வந்து நன்றிங்கன்னு ஒரு டேக் பண்ணுறாங்களா சொல்கிறாங்களா, கிடையவே கிடையாது வந்து. ஆனால் ஒரு படத்தை சரியில்லை அப்படின்னு ஒரு ஒரு விமர்சனம் பண்ணும் பொழுது கொந்தளிச்சுக்கிறாங்க, ஆச்சா போச்சா, நீங்கள் போய் நகரில் நின்று இது சொல்கிறீங்க, தியேட்டர் வாசலில் நின்று பேசுகிறீங்க, கத்துறீங்க, கும்பிட்றீங்க அப்படின்னு. நாம் ஒன்றும் கத்தரில் கும்பிட்ல, நாம் நேரடியாக அங்கே ரசிகனோட ரசிகனாக படம் பார்த்தது தான். அவன் என்ன சொன்னாலும் அதனுடைய பிரதிபலிப்பு தான். நாம் சொல்கிறத விட்டு அவன் மைக்கு முன்னாடி சொன்னவங்க அத்தனை பேர் பொய்யான ஆட்களாக, ஒரு ஒரு சில பேர் வந்து ஒரு சில படங்களுக்கு பண்ணுவாங்க, ஒரு சின்ன படங்களுக்கு ஒரு மீடியம் படங்களுக்கு தப்பு சொல்லலை, ஒரு மீடியம் பட்ஜெட்டில் இல்லைனா அவங்களுக்கு படம் வேணா. இப்போ கமலா தியேட்டரில் நின்று ஒரு பப்ளிக் பைட்ஸ் கொடுக்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஷோ கட் பண்ணிங்கன்னா ரோகிணியில் அதே நபர் பேசிகிட்டு இருப்பாங்க, சரி அது ரைட் அப்படின்னு. இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் இங்கே கமலா தியேட்டர்லேயும் அதே பதில் சொல்கிறாங்க, திருநெல்வேலியிலும் அதே பதில் சொல்கிறாங்க, பெங்களூர்லேயும் இதே பதில் சொல்கிறாங்கன்னா அப்போ வந்து உண்மையை ஒத்துக்குங்க. ஏன் இப்படியாப்பட்ட இது ஏன் வந்து ஒரு தோல்விப்படணும், இந்த பட்ஜெட் இந்த மாதிரியான வசூல்லாம் வந்து அவங்களா போடுறது, அதை நீங்கள் கடந்து போயிடணும். அந்த மூணு நாள் ரிவ்யூ பண்ணவங்கள தாண்டி ஜோதிகா அவர்கள் வந்து நேற்று தான் படம் பார்த்துருக்காங்க போல, படம் பார்த்துட்டு இது வந்து பயங்கரமான படம், நான் நேற்று தான் படம் பார்த்துருக்காங்க போல, உண்மை அதுதான் தோணுது. ஆமாம், அது இது வந்து பயங்கரமான படம், இந்த படம் மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் வந்ததில்லை, நிறைய பேர் வந்து இதை பற்றி தப்பாக பொய்யா பரப்பிக்கிட்டு இருக்காங்க, இது படம் சரியில்லைன்னு. நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்காக இதை பேசலை, நான் வந்து ஒரு ரசிகராக நான் இந்த படம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டு பேராக்கு ட்வீட் பண்ணியிருந்தாங்க சார், இவங்க இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எந்த படத்துக்கும் இந்த மாதிரி ரிவ்யூ கொடுத்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்க படத்தை தாண்டி வேறு எந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுத்ததில்லை. லப்பர் பந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லலை, இந்த மஞ்சுமல் பாய்ஸ் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லலை. இப்படி எதுக்குமே சொல்லாமல் இந்த படம் வந்து பயங்கரமாக இருக்குது, எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், எல்லோரும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத எப்படி அவங்கள ஒரு ரசிகையாக நம்ம வந்து ஏற்றுக்க முடியும்? இதே நீங்கள் தெரிஞ்சு போதில்லை, ரசிகையான்னு சொல்கிறதே வந்து நாமளே சொல்ல தேவையில்ல, இங்கே சோசியல் மீடியாவிலே கேட்டுட்ருக்காங்க. நான் வந்து சூர்யாவுடைய மனைவியாக பேசவில்லை அப்படின்றது அதெல்லாம் சும்மா, இது நீங்கள் சொல்கிற மாதிரி ரிலீஸ் ஆகி மூணு நாள் கழிச்சு தான் அவங்க போடுறாங்க, அப்போ தான் அவங்களுக்கு திரைப்படம் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மீறி அவங்க இன்னொன்று குறிப்பிட்டிருக்காங்க, அதை முக்கியமாக கவனிக்க வேண்டியது. முதல் 20 நிமிஷம் சரியில்லைதான்னு ஒத்துக்கிறாங்க அவங்க, உண்மையிலே முதல் அவங்க வந்து சரியில்லைன்னு ஒத்துக்கிறாங்க. எனக்கு என்னென்னா இவங்கள பேச வச்சுருக்காங்களோன்னு தோணுது வந்து. அதே சமயம் நீங்கள் சொல்கிறது ஒரு நியாயமான ஒரு கருத்து, ஒரு ரசிகை அப்படின்னு சொல்லும் பொழுது ரப்பர் பந்து அந்த ஓட்டம் ஓடிச்சு வந்து, அது ஏன் இது பண்ணல நீங்கள்? அமரன் ஏன் நீங்கள் வந்து பேசலை? மற்ற படங்கள் ஏன் நீங்கள் சொல்லலை? சரி, இந்த படத்துக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் இது பண்ணும் பொழுது உங்களுடைய கணவர் சூர்யா தமிழ்நாட்டில் எந்த ப்ரொமோஷனும் பண்ணலையே நீங்கள் வந்து. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி யாரோ பாராட்டத்துக்கு வந்து பாராட்டு விழாவுக்கு எதுக்கு வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அப்போ கூட கங்குவாவை பற்றி பேசலை வந்து. ஒரு சமயம் இவங்களுக்கு பார்க்கலையா பார்க்க விருப்பம் இல்லையான்னு தெரியல, இவங்களை பார்க்க வச்சு அதை பேச வச்சுருக்காங்க. அது பாட்டுன்னு வந்து நயன்தாரா தனுஷ் விவகாரத்தில் கடந்து போயிட்டுருக்கோம், இவங்கள பேச வச்சு மறுபடியும் அதை இது பண்ணி விட்டாங்க. ஒரு படம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறத நாம் சொல்ல, நாம் ஒன்றும் யார் மேலேயும் ஒன்றும் இதுவான விஷயம் கிடையாது. ஒரு பப்ளிக் சொல்கிறத இவங்களால் ஏன் தாங்கிக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்குது. மக்கள் வந்து ஒரு தெளிவாக இருக்கு. மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, ஒரு ரப்பர் பந்தை எந்தவித பில்டப்பும் இல்லாமல் எந்த ப்ரொமோஷனும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அதை ஓட வச்ச மக்களுக்கு ஏன் கங்குவா வந்து திட்டுறாங்க? அவங்களுக்கு என்ன கோபமா வன்மமாகுது? நீங்கள் சிங்கத்தை கொண்டாடினவங்க ஏன் கங்குவாங்க இது பண்ணுறாங்க? சூர்யாவோட 7வது அறிவு அப்படி பார்த்து வியந்தவங்க ஏன் இதை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க? திரும்ப இதை தான் ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப கராரானவர்கள் தான் இவங்க வந்து, அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அது ஒத்துக்கிட்டால் உண்மையிலே சிறந்த படைப்பாளிகள், ஒரு சிறந்த சினிமா கலைஞர்கள். இங்கே யாரும் கலைச்சேவை பண்ணலாம் வரல, ஜோதிகா கூட சொல்லியிருக்காங்க வந்து என்ன அவ்வளோ உழைப்பு போட்டு கொட்டி இது பண்ணியிருக்காரு, தமிழ் சினிமாவை அடுத்த லெவல் அடுத்த லெவலுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு. என்னங்க தமிழ் சினிமா வந்து அடுத்த லெவலில் என்ன கடை கலை படிப்பாது? இங்கே வந்து நீங்கள் காசு எல்லாருமே அதுதான் வந்து, இங்கே வந்து என்ன பண்ணுறது வந்து, நம்ம கொண்டு போய் வந்து ஈரான் ஃபிலிமில் அல்லது வந்து இதுவில் கொரியன் மூவியில் இங்கெல்லாம் காமிச்சு அங்கே நாம் வந்து மிரள வைக்கணுன்ற ஐடியாலாம் கிடையாது. இங்கே 100 ரூபா போட்டோம்னா 1000 ரூபா, கொஞ்சம் பேராசையாக இருந்தாலும் 1 லட்சம் ரூபா, இல்லைன்னா 1 கோடி ரூபா எடுக்கணுன்ற நோக்கத்தில் தான் படம் எடுக்க வராங்க. அதுதான் உண்மையும் கூட. இங்கே யாரும் கலை சேவை செய்வதற்கு வரவே இல்லை. ஆனால் இதெல்லாம் இந்த பில்டப்லாம் தேவைப்படுகிறது, அதையெல்லாம் மக்கள் புறக்கணித்து விட்டு போயிட்டு கொண்டே இருப்பார்கள் என்பதுதான் உண்மை சார். நம்ம ரிவ்யூ பண்ணோம்ல சார், அதுக்கே கீழே வந்து எவ்வளோ காசு வாங்கினீங்க, எந்த அளவுக்கு வாங்கினீங்க, முகம் தெரியாத ஆட்களுங்க, யார் வேணாலும் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன வேணாலும் பேசிட்டு போவேன் வந்து. நீங்கள் அதை படிக்க படிக்க எரிச்சல் தான் அவங்க வந்து. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஐடியில் முகம் தெரியாது, இல்லை வரவங்க நேரடியாக வந்து சொல்லுங்களேன், நேரடியாக வந்து பேசுங்களேன். அந்த நேரம் அவங்களுடைய என்ன இது தோணுதோ அதை வந்து அடிச்சு விட்றது தான் இருந்தது.
அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோழைத்தனம்னு கூட நான் சொல்லணும். வந்து அது ஒரு மனநோயாளிக்கான சமம். அது மாநாடு முடிஞ்சு டிவிகே வந்து ஒரு ஒரு கட்சியாக இப்போ வரைக்கும் அங்கீகரித்து மக்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து 2 கோடி வந்து உறுப்பினர்கள் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்களாம். அதில் பாதியை வந்து அச்சீவ் பண்ணிட்டதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். இந்த 2 கோடி உறுப்பினர்கள் பெரிய ஒரு 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 அதிர்வலியும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்காது மற்றவர்களுக்கு. என்னென்னா இந்த ஆப்பை சில மாதங்களுக்கு முன் அறிமுகப்படுத்தும் போது என்னைய ஆப்பில் வந்து செயலி மூலமாக உறுப்பினர் சேர்க்கறதுலாம் எங்கே அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அவரே வந்து பேசுகிறாரு அப்படின்னு அவரே வந்து பேசுகிறாரு. இதெல்லாம் சாத்தியமானவுடனே உடனே கட்ட 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 கட்டன்னு இதுவாகி போய் அது அந்த சர்வரே டவுன் ஆகிப்போச்சு. டவுன் ஆனவுடனே என்ன ஆகிப்போச்சு, இதெல்லாம் போலி, இந்த ஆப்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு தெருவாக போய் இந்த விண்ணப்ப படிவத்தில் உறுப்பினர் படிவத்தில் எழுதி ஃபோட்டோ வாங்கி ஒட்டி அதை சேர்த்தா தான் அது வந்து ஆவணம் ஆகும்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆப்பை மறந்துட்டாங்க. ஆனால் விஜய் அந்த சமயத்தில் சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னென்னா, அவர் நிறைய சொல்லவும் கட்சிக்காரங்கிட்ட சொன்னதாவது 2026 நம்மளுடைய டார்கெட் வந்து 2 கோடி பேர் அப்படின்போது நிறைய பேர்லாம் வந்து சிரித்தாங்க. எங்கள் 2 கோடின்னு சாத்தியமாங்க இதெல்லாம் வந்து அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கே கூட கொஞ்சம் ரொம்ப ஓவராக தான் பேசுகிறாரோன்னு இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மணி 95 லட்சம் பேர் இருந்தாங்க, 1 கோடி பேர் நெருங்கிட்டாங்க அப்படின்னு. இடையிலையும் அந்த ஆப் வந்து அது மாநாட்டுக்கு பிறகு அந்த சர்வர் டவுன் ஆகி மறுபடியும் பூம் ஆகிதுவாயிரு. ஒருவேளை அவங்க இப்போ களத்தில் இறங்கி அந்த உறுப்பினர் படிவத்துடன் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு தெருவாக போனால் எவ்வளோ பேர் உறுப்பினராக சேருவாங்க? சரி, உறுப்பினராக சேர்ந்துட்டாங்களோ ஓட்டாக விழுமானது 2வது பட்சம். உறுப்பினரே இவ்வளோ பேர் காட்டிட்டோம்ன்றது ஒரு பெரிய பலம் தானே. அந்த பலத்திற்குள் தான் மாநாட்டுக்கு பிறகு, மாநாட்டிற்கு முன் இருந்த விஜய் வேற, மாநாட்டிற்கு பிறகு மாறிய விஜய் வேற. அந்த மாறிய விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்தை எப்படி ஒரே நேர்கோட்டில் எந்த விதத்தில் கொண்டு செல்ல போகிறார் அப்படின்னு தான் பெரிய விஷயம். தெரியாத நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். வணக்கம்.